ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான் அவனோட அப்பா வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ஆன்மா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கே அந்த பையனோட உடம்புக்குள்ள போயிருது ஸோ எதுக்காக அவர் வந்து தன்னோட பையன் உடம்புக்குள்ளேயே போறாரு சோ எதனால போறாரு அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பையனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத ஃபேன்டசி யூத் ஸ்கூல் இது எல்லாமே கலந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸ்டோரிகளை போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன் ஆளில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கும் அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்பதான் நிறைய பேர் பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் சோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா படத்தோடய நம்ம ஹீரோவை காட்டுறாங்க சோ இவனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காகாமி அவன் வந்து அவனோட அப்பா கிட்ட ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸா கொடுக்குறான் அதாவது அவனோட அம்மா தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க போல எதுக்காகனா இவர் எப்பயுமே பேங்க் வேலையை மட்டும் தான் பாத்துட்டே இருப்பாரு ஃபேமிலிக்கு அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டாரு சோ அதனால தான் இவ்வளவு வருஷமா பொறுத்துக்கிட்டு இப்போ தன்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸா கொடுத்திருக்காங்க அதுவும் அவங்க பையன் மூலமா சோ இதனால பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு ஏன்னா அவர் எப்பயுமே ஒர்க் தான் பாத்துட்டு இருப்பாரு பட் அதே சமயம் அவருக்கு ஃபேமிலியும் முக்கியம் தான் இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காம இப்படி நம்மளோட ஒய்ஃபே நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதற்றத்தில் இருக்கும்போது ஹீரோ அங்கிருந்து போற மாதிரி தெரியுது உடனே அவங்ககிட்டயும் பேச ட்ரை பண்றாரு ஆனா அவன் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பான் கூட பாக்காம அவர் அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போறான் ஏன்னா நீங்க எப்பயுமே உங்களோட வேலையை மட்டும் தான் பாத்துட்டே இருப்பீங்க எங்களுக்கெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட தான் போயிட்டு இருப்பான் சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு இருக்குது உடனே நம்ம ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவனோட அப்பா அவனை தள்ளி விட்டு அவர் அந்த கார் முன்னாடி போய் விழுந்துட்டாரு அப்புறம் ரெண்டு பேருமே ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அப்ப அந்த இடத்துல ஆப்ரேஷன் முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாரு பட் இருந்தாலும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு ஆன்மாவா போய் நிக்கிறாரு நம்ம ஹீரோக்குன்னா ஒண்ணுமே புரியல ஒரு மாதிரி பயத்துல அவரை பாத்துட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஏ மகனே நான் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதனால நான் இன்னும் ஒரு நாற்பத்தொன்பது நாள் மட்டும் உன்னோட உடம்புல இருக்க போறேன் அது வரைக்கும் உன்னோட உடம்ப எனக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்புல போய் இணைஞ்சிட்டாரு சோ இன்னில இருந்து நாற்பத்தி ஒன்பது நாள் நம்ம ஹீரோவோட உடம்புல அவர் தான் இருப்பாரு பெட் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான் சோ இப்போ அவனோட உடம்புல இருக்க அவனோட அப்பா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரூம் எல்லாம் சுத்தி பாக்குறாரு அப்பதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு இவன் அதிகமா ஸ்கூலுக்கு போறதை விட வீட்டுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கீழே சாப்பிடுறதுக்காக போறாரு அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு பிரெக்னென்டா இருக்கிறத பாக்குறாரு சோ அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் அவ தான் வந்து பிரெக்னென்டா இருக்கா போல இதை இவரும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா தன்னோட பொண்ணு பிரெக்னென்டா இருக்கா அப்படின்ற விஷயமே இவருக்கு இப்பதான் தெரிய வருது அந்த அளவுக்கு லட்சணத்துல இவர் இருந்திருக்காரு ஃபேமிலியை கண்டுக்காம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ அடுத்ததான் அவர் வந்து பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாரு ஸ்கூலுக்கு போறதுக்காக அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி வந்துட்டு அப்படியே கை குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அவன் அங்க பக்கத்துல ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு இருப்பான் ஒரு சீட்ல அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு சார் இங்க ஒரு லேடி கை குழந்தைய வச்சுட்டு நிக்கிறாங்க நீங்க உங்களோட சீட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனு பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறான் சோ இந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் டீம்ல இருக்கான் அது மட்டும் இல்லாம இவனோட கேங்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க சோ அடுத்ததா இவர் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்ட்டுமே எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்கல இன்ஃபேக்ட் இவன் வந்து இப்படி நடந்துக்க மாட்டானே அப்படின்ற தான் கொஞ்சம் வியடா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க சோ அப்பதான் நம்ம ஹீரோட அப்பாவுக்கே ஒரு விஷயம் புரியுது ஓ இவன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இப்படி ஜாலியெல்லாம் பேச மாட்டான் போல அதனால தான் எல்லாருமே நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அடுத்து இவன் பிரேக் டைம்ல பாத்தீங்கன்னா மாடியில் உட்காந்து படிச்சிட்டு இருப்பான் அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வர மாதிரி தெரியுது ஐயோ தற்கொலை இது பண்ணிக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தடுக்கிறதுக்காக போறாரு ஆனால் அந்த பொண்ணு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் இந்த கிளாஸ்ல புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க அதனாலேயே அந்த பொண்ணு அதிகமாக கிளாஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டா வெளியே வந்துட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் போல அதிகமாக இந்த கிளாஸ்ல இவன் மட்டும் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசுவான் அண்ட் ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க இப்போ அடுத்து தான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா சோ அவன் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போது ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணி பாக்குறான் அது என்னன்னா நான் இறந்து போய் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் கிட்ட ஆயிடுச்சு ஆனா இப்போ வரைக்கும் எதுக்காக என்னோட மனைவி ஒரு சின்ன கண்ணு தண்ணி கூட விடல அந்த அளவுக்கு நான் இவ்வளவு என்ன விருக்க வச்சிருக்கேன் நான் இறந்து போனது நினைச்சு கொஞ்சம் கூட அழுகாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவரு தன்னோட மனைவியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு சோ அப்படியே கேக்குறாரு ஏமா நீ அப்பா இறந்து போனதுல இருந்து ஏன் அழுகவே இல்ல அவர் இறந்து போனது நினைச்சா உனக்கு சந்தோஷமாவா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது அவங்களும் சொல்றாங்க அது எனக்கு வருத்த கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்திருக்காரு அதை நினைக்கும் போது தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் அதை பற்றி எதுவுமே பெருசாக யோசிக்கல அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருப்பாரு உடனே பார்த்திங்கன்னா தான் வந்து தன்னோட மகனோட உடம்புல இருக்கிறதே தெரியாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ண போயிடுறாரு ஐயோ நான் என் பையன் உடம்புலலாம் இருக்கேன் கொஞ்சம் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவருக்குன்னு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ப்ரைவேட்டான அபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு போகிறாரு ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க அது என்னன்னா இவரோட ஒய்ஃப் இப்போ சொல்லியிருப்பாங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சாக போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கிட்ட அஃபேர்ல இருந்திருக்காரு என்ன விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ அவர் யார் கூட அஃபேர்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நேமையும் சொல்லியிருப்பாங்க அவங்களோட பேரு ரோன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது அந்த ரோன் அப்படின்ற நேம்ல இவர் வந்து ஒரு கேட்டை தான் வளர்த்துட்டு இருந்திருப்பாரு ஸோ அதனால இப்போ இந்த கேட்டை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு இந்த கேட்டு கூட நான் அஃபேர்ல இருந்தேன் என்னோட பொண்டாட்டி ஏன் இப்படி தப்பு தப்பா நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இவர் பையன் பேக் எடுத்து நல்லா பாக்குறாரு அப்போ அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது நல்லா தெரியுது ஓஹோ கதை அப்படி போதா என்னோட பையன் இந்த பொண்ண லவ் பண்றான் போல அதனால தான் இந்த புள்ளையோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிக்கிறானா சரி ஸ்கூலுக்கு போயிட்டு நாளைக்கு நல்லா தெளிவா பாப்போம் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவரு ஸ்கூலுக்கு போறாரு அப்ப அந்த இடத்துல பேஸ்கெட்பாலில் நிறைய பேர் விளாண்டுட்டு இருப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா இவரு இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே காட்டுறாரு ஆக்சுவலா இவர் வந்து பயங்கரமா பேஸ்கெட் பால் விளையாடுவார் போல அதனால செமையா வித் எல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோ ககாமி இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பேஸ்கெட் பால் விளையாட மாட்டான் இப்படி இருக்கும்போது என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு ஏன்டா அப்படி பயங்கரமா விளையாடுறான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சோ இதோட இந்த நாள் முடியுது இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவரு மறுபடியும் ஸ்கூலுக்கு வராரு வந்த உடனே நம்ம ஹீரோ லவ் பண்றான்ல அந்த பொண்ணு அதான் போட்டோஸ் கூட வச்சிருந்திருப்பான் சோ நான் எப்படியாவது நாற்பத்தொன்பது நாள் கழிச்சு இந்த உடம்ப விட்டு போகும்போது என்னோட பையனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட விட்டுட்டு போனோம் சோ அதனால இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணு பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு ஒரு நாள் அவ வந்து டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பா ஆனா அந்த நேரம் பார்த்தா இவங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பையன் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் போல அதனால டேய் என்ன என்னோட நீ பார்த்துட்டு இருக்கா இதுக்கப்புறம்லாம் அவளை பார்த்துன்னு வச்சுக்கோ ஏன் கண்ணை நோண்டிடுவேன் ஒழுங்கா ஓடுறா இங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்து விட்டுறாங்க அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயமே புரியுது இந்த பொண்ணுக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பையன் மிரட்டிட்டு இருக்கான்ல இவனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம ஸோ இப்படி மிரட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் வராங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி டே என்ன என்னோடய எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்திடுறாங்க ஸோ ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த குரூப்ல இருக்க கூடிய ஒரு லீடர் கிட்ட பேசியிருப்பான் ஒரு லேடிக்கு சீட் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான்ல சோ அப்பல இருந்து அவங்க கூட இவன் பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆயிட்டான் போல அதனால தான் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க இப்ப அடுத்து நைட் ஆகுது இவர் பாத்தீங்கன்னா வீட்டில சாப்பிட்டுட்டு இருப்பாரு அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி ஒருத்திருக்காள்ல அதான் அவ கூட ப்ரெக்னெண்ட் ஆயிருக்கா சோ அவளோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இவர் கேட்கறாரு ஆனா அவ அதுக்கு சரியா ஆன்சர் பண்ணவே மாட்றா உடனே இவர் சொல்றாரு அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருனா நீ எல்லாம் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆஹ் அவர் உயிரோட இருக்கும்போது நம்ம யாரையுமே கண்டுக்கவே இல்ல இதில் அவர்

பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவரு ஸ்கூலுக்கு போறாரு அப்போ ஒரு ஆடிட்டோரியத்துல கிளாஸ் பசங்க எல்லாருமே மொத்தமா இருப்பானுங்க சோ நம்ம ஹீரோ லவ் பண்ணிருப்பான்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா உடனே பாத்தீங்கன்னா இவரு அங்க போயிட்டு அவகிட்ட டேரக்டா ப்ரோபோஸ் பண்ணி எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் டேட் போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான் இதை பார்த்த உடனே சுத்தி இருக்க எல்லாருமே சமைய சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா அவ ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டா இதனால இவருக்குன்னா செம்ம சந்தோஷம் அப்படியே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வாயடிக்க வச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லைவ் பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறான் அப்போ பார்த்து திடீர்னு இவன் கூட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருப்பாள் அதான் அதிகமா அவளை போட்டு எல்லாருமே புள்ளி பண்ணுவாங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேக வேகமா ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஓடிட்டு இருக்கா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு அந்த பொண்ணு பின்னாடி ஏதோ அசிங்கமா எழுதி ஸ்டிக்கர் எல்லாம் அவள பயங்கரமா குடும்பப்படுத்திருப்பாங்க போல அதனால இப்ப அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்காக இவர் பின்னாடி கைய வைக்கும்போது அவ பாத்தீங்கன்னா பதற்றத்துல எங்க மறுபடியும் நம்மள புள்ளி பண்ண வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி அப்படியே ஸ்விமிங் பூல்லேயே தூக்கி போட்டுறா ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுறாரு ஆனா இதை எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஏன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படி இருக்கும் போது இவன் எப்படி நீச்சல் அடிக்கிறான் அப்படின்னு தான் ஒரு மாதிரி குழப்பத்தோட பாக்குறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு பிரைவேட் அப்பார்ட்மெண்ட் இருக்கும்ல அந்த இடத்துக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூட்டு போறாரு சோ ஒன்னு அந்த பொண்ணு நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க சோ இப்போ இவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோட அப்பா எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து ககாமி கிடையாது அவனோட அப்பா ககாமியோட உடம்புல நான் ஒரு நாற்பத்தொன்பது நாள் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு சார் உண்மையாக தான் சொல்றீங்களா எங்களால் இதை நம்பவே முடியல பட் இருந்தாலும் ககாமி இப்படிலாம் நடந்துக்க மாட்டான் அதை வச்சு பார்த்தா நீங்க சொல்றது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க இதை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ற அந்த பொண்ணை டேட்டிங்காக வெளியே கூப்பிட்டுருப்பாரு இவரு ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வா நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு இடத்த சொல்லியிருக்கோம் இவரும் போயிட்டு அங்கே நைட்ல இருந்து இருந்துகிட்டே இருக்காரு ஆனால் அந்த பொண்ணு வர மாதிரியே தெரியல ஸோ ரொம்ப நேரமாக இவர் வெயிட் பண்ணிட்டே இருந்ததுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது ஐயோ என்ன மனுச்சிரு என்னால் எனக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கு இதனால அவரும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து போயிடுறாரு ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க இந்த பொண்ணோட வீடு அங்கே பக்கத்துல தான் இருக்குது பட் இருந்தாலும் இவரை மீட் பண்ண வராம அப்படியே ஜன்னல் ஓரமா வெயிட் பண்ணிட்டு அவரு இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ரசிச்சிட்டு இருக்கா சைக்கோ மாதிரி இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இவர் ஸ்கூல்ல இருப்பார் அப்போ அந்த நேரத்துல நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த கேர்ள் இருக்கா இல்ல அவளை பார்த்தீங்கன்னா மறுபடியும் புல்லி பண்ணியிருக்காங்க இத பார்த்துட்டு இவரும் சொல்றாரு ஏன் இப்படி அவங்க புல்லி பண்ண புள்ளி பண்ண நீ அதை தாங்கிக்கிட்டே இருக்க பேசாமல் டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லிருலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இவங்க கிட்ட இருந்த என்னால் தப்பிக்கவே முடியல இதுக்கு வேறு வழியே கிடையாது நீ ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்காத அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த டார்கெட் நீயா கூட இருக்கலாம் உன்னையும் புள்ளி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இவருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆறுதலா பேசுறதுனே தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு ஒரு பேஸ்கெட் பால் டீம் மெம்பர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாருல்ல அவங்க எல்லாருமே வந்து இப்போ இவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கானுங்க டே ககாமி தயவு செஞ்சு எங்களோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோடா ஏன்னா இந்த ஸ்கூல்ல அடுத்ததான் நடக்க போற ஒரு முக்கியமான பேஸ்கெட் பால் மேட்ச்ல நாங்க வின் பண்ணியே ஆகணும் அதுக்கு நீ எங்களோட டீம்ல வேணும்டா சப்போஸ் நாங்க அந்த மேட்ச்ல தோத்துட்டோம்னா இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த வாலிபால் டீம் எலிமினேட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாதுரா தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரி கெஞ்சும் போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் உங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கஹாமியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இருக்கால்ல அவள் கூட கிளாஸ்ல இருக்க நிறைய பேர் வந்து புல்லி பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இப்போ அவங்க கிட்டே இருந்த அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவனுங்கள யூஸ் பண்றான் சோ இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மத்த ஸ்டூடண்ட்ஸை வந்து மிரட்டிட்டு இருக்கான் அந்த புல்லி பண்ற ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து இங்க பாருங்க இவ வந்து கஹாமியோட ஃப்ரெண்டு அப்படின்னா எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் இதுக்கப்புறம் இவ மேல யாராவது கையை வச்சிங்க அவளை அவள்தான் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டும் போது அவங்களும் சரி ஓகே நாங்க இதுக்கப்புறம் அவளை புலி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா போயிடறாங்க சோ அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் பால் டீம் ஆட்கள் எல்லாருமே போயிட்டு அவர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு டீம் தானே அப்படின்னு சொல்லும்போது அவரும் இது என்ன கேள்வி நான் உங்க டீம் தான் இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து வின் தான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு சோ அதுக்கடுத்து இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அப்பையும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருந்து மெசேஜ் வருது அதான் இதுக்கு முன்னாடி கூட இவரை கூப்பிட்டு வெயிட் பண்ண வச்சிருப்பாள் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் சோ நான் உன மீட் பண்ணணும் மறுபடியும் நான் சொன்னால் வா அப்படின்னு சொல்லும்போது இவரும் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்கு போகிறாரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு ஆனால் ஆள் வர மாதிரியே தெரியல ஆனால் அவள் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கா ஆனால் இவரை மீட் பண்ண மட்டும் வரவே மாட்டா ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து போயிடுறாரு என்ன இன்னைக்கு அதுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சாப்பாடு வாங்க தான் போயிருக்காரு போல ஸோ வாங்கிட்டு மறுபடியும் வந்து அதே பிளேஸில் தான் உட்காடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டே ஆகுது மழை கூட பெய்ய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணுக்கே மனசு கேட்கல ஐயோ இவன் மலையில் நினைஞ்சு காய்ச்சல் கீது வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் கில்ட்டாக ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு அவளே கூட எடுத்துட்டு ஓடி வந்துட்டா

ஹீரோவும் வரத பார்த்து இவனுக்கு நான் ஒண்ணுமே புரியல என்ன இவன் இவ கூட வரா ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பா பாத்துட்டு இருக்கான் சோ இதே மாதிரி ரெண்டு பேருமே போக போக ரொம்பவே க்ளோஸா டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம இவனை கிஸ் பண்ற மாதிரி வரும்போது அவன் பாத்தீங்கன்னா அப்படியே தடுத்து நிறுத்திடுறான் ஏன்னா இப்போ உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவோட அப்பா தானே அதனால இந்த வேலை எல்லாமே என்னோட பையன் இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பண்ணட்டும் அது வரைக்கும் நான் இந்த பொண்ணா சும்மா லவ் மட்டும் தான் பண்ணணும் வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எதுவுமே பண்ணாம விட்டுறாரு ஆனா இந்த பொண்ணுக்குன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது என்ன இவன் நம்மளை அவாய்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்தோட யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப அடுத்த சீன்ல நம்ம ககாமியோட தங்கச்சி ஒருத்தி இருப்பாள் பிரெக்னென்டா இருப்பான் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தியை நம்ம அப்பா போய் மீட் பண்றாரு எதுக்காகனா அவ பிரெக்னென்டா இருக்காள் அந்த தங்கச்சி அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு சோ அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமான ஒருத்தனை சொல்றா உடனே பாத்தீங்கன்னா அவனை பாக்குறதுக்காக இவரு டேரக்டா ஒரு கிளப்புக்கு போறாரு ஏன்னா இந்த கிளப்போட ஓனர் தான் அந்த தங்கச்சி காரிய பிரெக்னென்ட் ஆகணும் சோ இவங்கிட்ட போயிட்டு ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பிரெக்னென்ட் ஆகிட்டு அப்படியே தனியா விட்டுருப்ப அவர் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு அறிவில்லை

ஃபைனான்ஷியலாக ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படி ஆனால் மட்டும்தான் நான் அவன் கூட வந்து வாழுவேன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து நீ என்னை பார்க்கவே கூடாது எனக்கு ஒரு குழந்தையே பிறந்துச்சுனா கூட அதை கூட நான் உனக்கு காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்பா வேற ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீமேட்ஸ் நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க கேட்கும் அவரும் சில விஷயங்களை சொல்றாரு இந்த மாதிரி என் சிஸ்டரை வந்து ஒருத்தன் பிரெக்னென்ட் ஆகிட்டான் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் என்னோட சிஸ்டர் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிச்சிட்டான் இருக்கா அதனால அந்த பையன் ஒரு கிளப்பை வச்சு நடத்திட்டு இருக்கான் அந்த கிளப்ல போயிட்டு நேற்று நைட் நான் அவனுக்கு சில ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அதனால நேற்று நைட்டு நான் சரியா தூங்கவே இல்லை அதான் இப்போ கூட என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியல ஒரு மாதிரி மயக்கமா வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த நிலமைய இவனுங்களும் புரிஞ்சுக்கிறானுங்க சோ அதனால இன்னைக்கு நைட் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்காக ஹீவனுங்களும் போயிட்டு அந்த க்ளப்ல வேலை செய்யறானுங்க ஸோ கிடைக்கிற எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்கறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கிளப்புக்கு வர வைக்கிறதுனால இந்த பையனுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வியாபாரம் நல்லாவே ஓடுது ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவர் பிஸியா இருந்ததுனால நம்ம ஹீரோவுக்காக ஒரு பொண்ணை இவர் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காருல்ல அந்த பொண்ண வந்து மறந்துட்டாரு அடுத்த நாள் காலையில அவருக்கு ஞாபகமே வருது அதனால அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு மனுப்பி கேட்டுட்டு இருக்காரு என்ன மன்னிச்சிரு நேத்து நீ நீங்க வர சொல்லி இருந்தா ஆனா எனக்கு சில வேலை எல்லாம் இருந்ததுனால நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனுப்பி கேட்கும் போது அறிஞ்சுட்டு இப்பவே நீ என்னை மறக்கிற அதுக்கப்புறம் மேரேஜ் புறம் மட்டும் எப்படி நான் உன்ன நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா இவனை பிரேக் அப் பண்ணிட்டு சோ அதனால அப்பா ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ நம்ம பையனுக்காக ஒரு பொண்ண ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போலான்னு சொல்லி பார்த்தா அதுவும் இப்படி புட்டுக்குச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காரு சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு ஒருத்தரு இருக்கால்ல கண்ணாடி போட்ட பொண்ணு அவர் இப்போ வந்து இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை காட்டுறா அது என்னன்னா இவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வேலை செய்ற இடத்துல ஒருத்தங்க கூட அப்படியே ஒரு மாதிரி அஃபேர்ல இருந்து போல சோ அதை காட்டும் போது இவனுக்கே ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே தனியாக போய் பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் ரொம்பவே பயமா இருக்குது ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பெற்றுக்கிட்டீங்க பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவங்க வேற ஒருத்தங்க கூட தான் போய் அஃபேர்ல இருக்காங்க இதனால தான் எனக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறமேட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கட்பால் டீம் இருக்கானுங்கல்ல அவனுங்க கூடலாம் சேர்ந்து அந்த ஹீரோவோட தங்கச்சி பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல அவனோட கிளப்புக்கு போயிட்டு சில பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டை இன்னும் நிறைய சம்பாதிக்க வைக்கிறாங்க அந்த கிளப்ல சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டயர்டா அவரோட சீக்ரெட் அப்பார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கும்ல அந்த இடத்துக்கு போறாரு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா அவ தூங்கிட்டு இருக்கா இவ என்ன இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட உடம்புல அவன் அப்பாவோட ஆவி இருந்துச்சுல்ல அது வந்து போயிருச்சு ஆக்சுவலா இன்னும் நாற்பத்தொன்பது நாள் ஆகல அப்படி இருந்தும் அவரோட ஆவி ஏன் போச்சு போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே தெரியல சோ இப்போ நம்ம ஹீரோ தான் மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ளேயே வந்துட்டான் அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ இவ்வளவு நாள் கனவுல இருந்த மாதிரி இருந்திருக்கும் போல அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கான் இவ்வளவு நாள் நான் எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் இவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது அந்த பேஸ்கெட் பால் டீம் ஒரு மாதிரி இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க ஆனா இவன் கண்டுக்க மாட்டான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்க அதையும் இவன் கண்டுக்க மாட்டான் ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சிட்டு இருக்கான் இவங்க எல்லாம் யாரு எதுக்காக என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் இவங்க கிட்ட இப்படி பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்கான் தான் ஸோ இதுக்கான காரணம் நம்ம ஹீரோட உடம்புல அவன் அப்பா இருக்கும்போது இவங்க கிட்ட ஜாலியாக பேசியிருப்பாரு அதனால தான் இப்பயும் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவனுக்குனா ஒன்றுமே புரியல அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடு யோசிச்சுட்டு தான் கிளாஸுக்கு போகிறான் ஸோ எல்லாருமே இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க என்ன ஏன் எல்லாருமே என்கிட்ட இப்படி ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவன் அப்பா கூட ஒரு மாதிரி பதற்றத்தோடையே இருக்கான் இவங்கலாம் வந்து என்கிட்ட இப்படி பேச மாட்டாங்களே என்னோட வீட்டுக்குலாம் வர மாட்டாங்களே அப்படி இருக்கும்போது என்ன இப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வேலை ககாமியோட ஆவி மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இதுக்கு முன்னாடி அவன் அப்பாவோட ஆவி இருக்கும்போது அவன் எப்படி நடந்துகிட்டானோ அந்த மாதிரிலாம் எல்லாம் இப்ப நடந்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் இவன் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே போகும்போது அந்த இடத்துல இவனோட சிஸ்டர் இருக்காள் அவ வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கா எனக்கு பெண் குழந்தை பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை பெண் குழந்தை மட்டும் பொறந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அது மட்டும் இல்லாம அப்பா இறந்து நீ என்ன ரொம்பவே கேர் எடுத்து பாத்துக்கிறடா அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஆனா இவனுக்குன்னா ஒண்ணுமே புரியல நான் என்ன இவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்க ஆரம்பிச்சேன் என்ன பத்தி இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்க இருந்து போறான் அது மட்டும் இல்லாம அடுத்து இவன் அம்மா வேலை பாக்குற இடத்துக்கு போறான் அந்த இடத்துல அவங்க வேற யாரோ ஒருத்தங்க கூட ஒரு அஃபேர்ல இருக்க மாதிரி தெரியுது சோ இதை வந்து இவன் பாத்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் சோ இத பார்க்கும் போதே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் அவன் அம்மா வந்து வேற யாரோ ஒருத்தங்க கூட பழகுறாங்க அப்படின்ட்டு அது தெரிஞ்சு கூட எதுக்காக இவன் வந்து அதை சிரிச்சுட்டே ஏத்துக்கிறானா அவன் அம்மாவுக்கு அவனோட அப்பாவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா எப்பயுமே அவர் வேலையை தானே பாத்துட்டு இருப்பாரு ஃபேமிலிக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு சோ அதனால நம்மளோட அம்மா வேற ஒருத்தங்க கூட பழகிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான் போல சோ அந்த நேரம் பார்த்தா அந்த பேசுறதுக்கு இவனோட ஃப்ரெண்டும் வரா ஸோ இவளோட பேரை நம்ம சாட்சின்னு சொல்லி வச்சிக்கலாம் ஸோ இவ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்கா உங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா ஸ்கூல்ல என்ன புள்ளி பண்றவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு அது மட்டும் இல்லாம அவர் கஷ்டப்பட்டது எல்லாமே உங்களுக்காக தான் அது எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவனோட அப்பாவை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா பேசிட்டு போகும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல இவளுக்கு என்ன செய்ய திடீர்னு என்னோட அப்பாவை பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் இப்ப அடுத்து இவன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவனோட அம்மாவை பாக்குறான் அவங்க வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ ரொம்ப நேரம் குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மட்டையாய் விழுந்துடுறாங்க அப்போ அவங்களை தூக்கி கொண்டு போயிட்டு அவங்களோட ரூம்லயே போடுறான் பண்றான் அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ககாமியோட உடம்புல மறுபடியும் அவன் அப்பாவோட ஆவி வந்துருச்சு சோ ஆக்சுவலா திடீர்னு பாத்தீங்கன்னா அவனோட உடம்புல இருந்து வெளியே போயிருப்பாரு பட் மறுபடியும் எப்படி அவனோட உடம்புக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துக்கிட்டாரு போல தான் மறுபடியும் கரெக்டா எப்படியோ நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம அடுத்த நாள்ல இருந்து அவர் மறுபடியும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஸ்கூல்ல இருக்க எல்லாத்தையுமே நல்லா ஜாலியா பேசிட்டு பழகுவாரு சோ இந்த மாதிரி இவர் பேசுற விதம் ஆட்டிடியூட் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த சாட்சிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு சோ உடனே ஓடி போய் அவரை ஹக் பண்றா அப்பாடி எப்படியும் நீங்க மறுபடியும் ககாமியோட உடம்புலயே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தங்க கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கும்ல அதனால அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த கடைக்கு போகிறான் அவர் வந்து இந்த பாட்டெலாம் செய்வார்ல அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறவங்க நம்ம சாட்சியும் சேர்ந்து தான் போறாம் ஸோ இந்த இடத்துல அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுனது அவரோட ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்ல விதமா தெரியுது ஸோ அதனால இவர் இந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணுறாரு நம்மளோட மனைவியை இவன் கண்டிப்பாக நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் இருக்க டிவோர்ஸ் நோட்டீஸாக தன்னோட மனைவி கிட்ட கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா அவர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் போயிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸா கொடுத்திருப்பான் அம்மா வந்து உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலா அவருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டார் போல தன்னோட மனைவி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாதான் நல்லா இருப்பா அப்படின்ட்டு இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் இவர் தன்னோட பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கிளப் வச்சு நடத்திட்டு இருக்கான்ல அந்த கிளப்புக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு போறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு சோ எல்லாருமே பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு நிறைய கஸ்டமர்ஸ ஈர்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பாத்து இவரோட பொண்ணே அந்த இடத்துக்கு வரா வந்துட்டு அந்த பாய் கேப்டன் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குறா ஹிந்தா இந்த பணம் எல்லாமே என்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக கொடுத்துட்டு போனது இதெல்லாம் வச்சு உன்னோட கடனை ஃபர்ஸ்ட் ஆட அப்படின்னு சொல்லும்போது இல்லடி எனக்கு இதெல்லாம் வேணாம் இந்த பணத்தெல்லாம் நான் வாங்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகும் நானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என்னோட கடன் எல்லாத்தையுமே எப்படியாவது அடைச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் உன கூட்டிட்டு வந்து வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு நான் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ என்ன இந்த அளவுக்கு இவன் ரொம்ப பிடிவாதமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங் இன்னும் இவளுக்கு அதிகமாகுது அப்படி ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் போடாம இப்போ மறுபடியும் ஒன்னா சேர்றத பாக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் இவரு பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட டீம் ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லார்ட்டையுமே என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் கஹாமியோட அப்பா நான் வந்து இப்போ இவனோட உடம்புல கொஞ்ச நாள் தங்கிட்டு இருக்கேன் சோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிருவேன் அதுக்கப்புறம் இவனால விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது அவனுங்க எல்லாருமே சிரிக்கிறானுங்க டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிற உனக்கு விளையாடுறதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருக்குன்னு கூட சொல்லு நாங்க அதை நம்புறோம் ஆனா இதுக்காக நீ போயிட்டு இறந்து போன உனோட அப்பாவோட ஆவி ஓ உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி காமெடியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு தான் எடுத்துக்கிறானுங்க சீரியஸாவே எடுத்துக்கல பட் இருந்தாலும் அதில் இருக்க ஒருத்தன் இவன் அப்பாவோட ஆவி இவனை ஏதோ வாட்டி படைக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி லேடி கிட்ட கூப்பிட்டு போகிறான் அவங்க என்னன்னா உள்ளே இருக்க ஆவியை வெளியெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்து மொத்துன்னு ஒரு கட்டையை வச்சு அவனோட முதுகிலே அடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போது ஒரு பெரிய பேஸ்கெட் பால் மேட்சும் வருது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து அவனோட அப்பாவோட ஆவி தெரியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஹீரோ தான் அந்த பேஸ்கெட் பால் மேட்சை விளையாடுறான் ஆனால் அவனுக்கு தான் அதை பற்றி எதுவுமே தெரியாது இல்லை அதனால அவனால் கரெக்டாக விளையாடவே முடியல அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் அப்படியே சிலையா ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான் மேட்சும் தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவனோட டீம் டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவனை போட்டு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி இவன் அப்பாவோட ஆவி தான் அவனோட உடம்புக்குள்ள இருந்திருக்குமா அது இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவன் வெத்து வேட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் ஒரு மாதிரி மட்டும் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க இது அவனால் கேட்டுகிட்டு சும்மாவே இருக்க முடியல நான் எப்படியாவது இந்த பேஸ்கெட் பாலில் ஒரு பெரிய ஆளாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஒர்க் அவுட் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிட்டுருக்கான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம சாட்சி இருக்கா அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு உன் அப்பாவோட ஆவி உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு உண்மையாகவே உன் அப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் மட்டும் இப்போ மறுபடியும் உன் உடம்புல வந்திருந்தாருன்னா நான் அவருக்கு ப்ரொப்போஸே பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லும் போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா இவனோட உண்மையான ஐடென்டிட்டியை யாருமே விரும்ப மாட்டாங்க இவன் அப்பா இவனோட உடம்புல இருக்கும்போது மட்டும்தான் எல்லாருக்குமே இவனை பிடிச்சிருக்கு மற்றபடி இவனை யாருக்குமே பிடிக்கல ஸோ அதனால இவன் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஸோ அப்படியே ஃபீலிங்ஸ் எதையுமே தாங்க முடியாமல் இவன் அப்படியே இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குதிச்சிட்டான் குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்டையில் தான் போய் விளையாடுறான் அதனால இவனுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பெரிய அடிபடல கை மட்டும் தான் உடஞ்சிருக்கு ஸோ இந்த அதிர்ச்சியில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கஹாமியோட அப்பாவை மறுபடியும் கஹாமியோட உடம்புக்குள்ளேயே வந்துருச்சு அப்புறம் கட்டெல்லாம் போட்டு

ககாமி லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக கூட இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு ஆனால் அந்த பொண்ணு இவரை விட்டுட்டு போயிருக்கோம் பட் இருந்தாலும் இப்போதான் ஒரு விஷயமே இவருக்கு தெரிய வருது கஹாமி வந்து உண்மையாகவே விரும்புன பொண்ணு சாட்சி தான் அந்த பொண்ணு கிடையாது ஸோ அதனால சாட்சியை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சிட்டு இருக்காரு ஸோ நம்ம இதுக்கப்புறம் சாட்சியை தான் லவ் பண்ணனும் நம்மளோட பையன் வந்துட்டு இந்த பொண்ணை தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சிகிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ கேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேம் விளாட்ற இடத்துக்கு இவங்க எல்லாருமே போவாங்க நம்ம சாட்சி ஹீரோ எல்லாருமே ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் ஒரு சின்ன பையன்கிட்ட பணத்தை பெட் கட்டி அந்த கேமை விளையாட ஆரம்பிப்பாரு ஆனா அந்த சின்ன பையனுக்கு செம்மையா விளையாட தெரியும் போல கிட்டத்தட்ட இந்த தாத்தா தோக்குற அளவுக்கு வந்துட்டாரு அப்போன்னு பார்த்து திடீர்னு நம்ம ஹீரோவோட ஆவி அவனோட உடம்புக்குள்ள வந்துருச்சு சோ அவனுக்கு இந்த கோ கேம் வந்து ரொம்ப பயங்கரமா விளையாட தெரியும் போல அப்படியே அந்த தாத்தாவுக்கு பதிலாக வந்து விளையாண்டு அந்த தாத்தாவுக்கு அந்த பணத்தையும் வின் பண்ணி கொடுத்துறான் சோ அதுக்கப்புறம் நம்ம சாட்சிக்கு தெரியுது மறுபடியும் நம்ம கஹாமியோட தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கா ஏண்டா உனக்கு தான் இந்த கோ கேம் நல்லா விளையாட தெரியுது இல்ல அதனால நீ அதுல மும்பரமா இருந்து நல்லா விளையாட கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆளாகலாம்ல சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது நான் ஒரு டைம் பாஸ்க்கு அதை விளையாடுவேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் லாஸ்டா நான் கான்ஷியஸ்ல இருக்கும்போது நீ என்னோட அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல அவர் என்னோட உடம்புல இருந்தா அவனுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது இது என்ன கேள்வி எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவளும் சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்கா இவனுக்கு இவனுக்குன்னா மறுபடியும் ஒரு மாதிரி ஃபீலா இருக்குது என்னடா நம்மள பிடிக்கலையா அப்படின்ட்டு ஏன்னா ஆக்சுவலா இவனுக்கு நம்ம சாட்சி தானே பிடிச்சிருக்கு அந்த உண்மையை கூட இப்போ தான் ரீசெண்ட்டா அவனோட அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போவான் அப்போ திடீர்னு அந்த இடத்துல அவனோட அம்மா பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இந்த நேரத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கஹாமியோட அவனோட அப்பா ஆவி மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள வந்துருச்சு சோ உடனே அப்படியே போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட ரொமான்ஸ் பண்றதா நினைச்சிக்கிட்டு நம்ம கஹாமியோட உடம்புல இருந்துகிட்டே கிஸ் பண்ற மாதிரி போயிருவாரு உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் கண்ணத்திலேயே அறிஞ்சிருவாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் கேட்பாங்க ஏன்டா அந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்கும் அவரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா உண்மையுமே சொல்றாரு ஆக்சுவலா நான் தான் உனோட ஹஸ்பண்ட் நான் நம்ம பையனோட உடம்புல அடிக்கடி வந்துட்டு போறேன் அது எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல இவன் ஏதோ போதையில இருந்திருப்பான் போல நேத்து அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப அடுத்த சீன்ல இப்போ அடுத்து அந்த சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவனோட கிளப்புக்கு இவர் போயிட்டு அந்த பேஸ்கெட்பால் டீம் ஆட்கள் எல்லார்கிட்டயும் சேர்ந்து ஒரு மாதிரி கேல் மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்கள ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது அவங்க நிஜமாவே ஒரு பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வேற ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க இதனால அந்த கிளப்புக்கு இன்னும் நிறைய பேர் வராங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்க்கு இந்த விஷயம் தெரிய வருது நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரி ஒரு க்ளப்பில் போய் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதை பத்தி பிரின்சிபால் கிட்ட சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா அது பெருசாக எடுத்துக்கல இன் ஃபேக்ட்டி இவங்க பண்ணுற அந்த விஷயத்துக்கு இவர் இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு பரவாயில்ல நீங்கள் உண்மையாக ஒரு நல்ல டான்ஸ் குரூப் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையாக தெரிய வருது ஆக்சுவலாக இந்த பிரின்ஸ்பலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் தான் இவங்க பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறாரு இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணை நம்ம ஹீரோவுக்காக கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பாருல்ல ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு போல அதனால இதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ப்ரோப்போஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்தத்துக்கு சாட்சி வேற வந்துடுறான் ஸோ அவளும் வந்துட்டு இல்லை இல்லை இவருக்கு என்ன தான் பிடிக்கும் இவர் என்ன தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு மாதிரி போட்டு இழுத்துட்டு இருக்கா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டு இருக்காங்க சோ இதுல இருந்து இவரும் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாம அப்படியே கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ அடுத்த சீனில் பாத்தீங்கன்னா இவரோட பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பா அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிறு வழியா கத்த ஆரம்பிக்கிறா உடனே இவரும் போயிட்டு அவங்களோட வழியை குறைக்கிற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் ஆறுதலாக பேசிகிட்டு பேசிட்டு இருக்காரு கவலைப்படாதமா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயமே தெரியுது என்ன சின்ன வயசில் என்னோட அப்பா என்கிட்ட பேசுன மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் ஒருவேளை நிஜமாவே என் அப்பாவோட ஆவிதான் இவனோட உடம்புக்குள்ள இருக்கா அன்றைக்கி அவன் சும்மா சொன்னா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது சோ எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமேட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பான்ல அதான் அந்த கிளப்ப வச்சு நடத்திட்டு இருக்கவன் அவங்கிட்ட இந்த மாதிரி குழந்தை பிறந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட பொண்ணு கூட சேர்ந்து வாழ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா பணம் சம்பாதிச்ச மெதப்பில இருக்கான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவனோட என்னோட கிளப்ல வியாபாரமே ஓடாது அதனால கஷ்டப்பட்டு இருந்தான் இப்போ நம்ம ஹீரோவோ உன்னோட பேஸ்கெட் பால் டீம் ஆட்களும் அந்த கேல் மாதிரி வேஷம் போட்டு நிறைய பேரை ஈர்த்து அந்த கிளப்புக்கு வர வச்சதுனால இவன் நிறைய சம்பாரிச்சிட்டான் அதனால ஒரு மாதிரி மெதப்பிலாம் இருக்கான் இப்பெல்லாம் அதிகமாக இவரோட பொண்ணை பற்றி கூட நினைக்காம பணம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வாழ்ந்துட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு இவரும் திட்டுறாரு ஒழுங்கு மரியாதை அவ கூட போய் வாழ்ற வழியைப்பாரு பணம் சம்பாரிச்சிட்டேன்னு சொல்லி அவளை கண்டுக்காம விட்டுறாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இவனும் திருந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கிளப்பு கிளப்னே இருக்க வேணாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலியை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் ஆடுற குரூப் இருக்குல்ல நம்ம ஹீரோட அப்பா ஏற்பாடு பண்ண அந்த குரூப் அதை வந்துட்டு நீங்க கிளைச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறோம் அதனால அவங்களும் சரி ஓகே கிளைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு டைம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறமேட்டு அவங்க அந்த கிளப்புக்கு இதுக்கப்புறம் போய் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டாங்க அப்புறம் ஒரு நாள் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க ஸ்கூலோட டாப்ல அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு நாற்பத்தொன்பது நாள் ஆக பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் என்னோட பையன் உடம்புல இருந்து வெளியே போகவே இல்ல ஒரு வேலை என் பையனுக்கு பதிலா நானும் இந்த உடம்புல கடைசி வரைக்கும் வாழ போறேனா இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது என் பையன் அவனோட வாழ்க்கைய நல்லபடியா வாழணும் ஃபர்ஸ்ட் நான் இந்த உடம்ப விட்டு எப்படியாவது வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கில்டா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு ஆனா அந்த நேரத்தில் அந்த சாட்சி இருக்கா அவ பாத்தீங்கன்னா இவர் இல்லாம வாழ முடியாது அதனால நானும் நானும் உங்கள் கூடவே சேர்ந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து குதிக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆவி மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ளே வந்துருச்சு அதனால் அவன் குதிக்காமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்சியை பிடிச்சிட்டு அங்கே ஒருத்தனோட கையையும் பிடிச்சி மேலே வந்துடுறான் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நாற்பத்தொம்பதாவது நாள் அதனால் அவன் அப்பாவோட ஆவி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துருச்சு ஏன்னா இன்னும் இந்த நாற்பத்தொம்பதாவது நாள் முடியல ஸோ இதனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்காரு அவள் தான் நான் இதுக்கப்புறம் மாட்டேன் இன்னையோட நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பா அவருக்கு பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்திருப்பாருல்ல சோ அந்த பூனையை பாத்தீங்கன்னா இப்போ தன்னோட பொண்ணுக்கு கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் நீ தான் இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஆவி மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள வந்துருச்சு சோ நாற்பத்தொன்பது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அவன் அப்பாவோட ஆவி வராது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பால் டீம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஓரமா தான் வச்சிருப்பாங்க சப்ஸ்டியூட் பிளேயரா ஏன்னா அவனுக்கு தான் இப்ப விளையாட தெரியாதுல்ல அவன் அப்பாவோட ஆவி இருந்திருந்தா நல்லா விளையாண்டுருப்பான் பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவன் டீம் வந்து தோகர் நிலமையில இருக்கும்போது அதனால முடியும் முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்ல அவன் பாட்டுக்கு திடீர்னு அந்த பேஸ்கெட் பால்ல நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான் சோ இதனால தோக்குற மாதிரி இருந்த அவனோட டீமும் பாத்தீங்கன்னா இப்படியே வின் பண்ணிருது இதனால நம்ம ஹீரோவை பயங்கரமா சீர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பா ஸ்டார்டிங்ல தப்பா நினைச்சிருப்பாருல நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட போய் ஒன்னு சேர்ந்துட்டான் அது மட்டும் இல்லாம அவன் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏழையா இருப்பான் போல சோ அதனால இதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலியையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம ஹீரோ அந்த பேஸ்கெட் டீம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து அந்த கிளப்ல டான்ஸ் ஆன மாதிரியே அவன் இருக்கக்கூடிய எல்லார்டுமே டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்கான் சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ரொம்பவே இன்ட்ரோட்டா இருப்பான் நிறைய பேர் பேச மாட்டான் பழக மாட்டான் ஆனா அவன் அவனோட உடம்புக்குள்ள வந்துட்டு போச்சோ அதனால அவனும் பாத்தீங்கன்னா அவனோட கேரக்டரை மாத்திக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோட அப்பா ஆவி அந்த நாற்பத்தி நாள் கேட்டிருக்கு போல சோ அவர் நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டு தான் போயிருக்காரு சோ இதோட இந்த மூவியும் முடியுது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னா அவங்கள அடுத்த ஒரு நல்ல மூவில பார்க்குறேன் பாய்